ஹனுமன் என்னோட நண்பர். பஜ்ரங்பூர் என்ற ஊர்ல சஞ்சீவ் என்ற பேர்ல ஒரு 8 வயசு பையன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். சஞ்சீவ் கடவுள் ஹனுமானோட ரொம்ப பெரிய பக்தன். அந்த பையன் தினமும் ஹனுமன் கோயிலுக்கு போய் பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா சஞ்சீவ் அவனோட உண்மையான வாழ்க்கையில கொஞ்சம் பயந்தான் கோலி. அவன் ஸ்கூல்ல கொஞ்சம் பசங்க இருந்தாங்க, அவங்க சஞ்சீவுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா சஞ்சீவுக்கு இருக்கிற பயத்தினால அவங்கள சஞ்சீவ் எதுவுமே சொல்ல மாட்டான். தினமும் போல சஞ்சீவ் ஒரு நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போனான். அப்போ பீமங்கிற பேர் இருக்கிற ஒரு பையன் அந்த நண்பர்களோட சேர்ந்து சஞ்சீவ அங்கே நிக்க சொன்னான். அட சஞ்சீவ், எங்க போய்கிட்டு இருக்க? நானும் கூட வரட்டுமா? நான் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கேன். நாங்க வேணும்னா உன்னை கிளாஸ் வரைக்கும் விடட்டுமா? நானே போயிடுறேன். இப்படி சொல்லிட்டு சஞ்சீவ் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். அப்போ பீம் அவனோட காலை நடுவுல வச்சு சஞ்சீவ கீழே விழ வச்சிட்டான். அதுக்கப்புறம் பீமும் அவனோட நண்பர்களும் சஞ்சீவ பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சஞ்சீவ் பயந்து போய் அந்த இடத்தை விட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா ரொம்பவே அழ ஆரம்பிச்சான். இப்படியே நாட்கள் மாதங்கள் கடந்து போச்சு. ஆனா சஞ்சீவ் அதே மாதிரிதான் இருந்தான். தினமும் போல சஞ்சீவ் அன்னைக்கும் அனுமன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தான். அப்ப போய் அங்க என்னன்னு அவன் நின்னு பார்த்தா, அனுமன் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு மதுபான கடைய திறந்திருந்தாங்க. அந்த கடையை எடுக்க சொல்லி அந்த கோயிலோட பூஜாரியும் ஊர் மக்களும் அந்த கடை ஓனர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க இத எப்படி பண்ண முடியும்? கோயிலுக்கு வெளியில மதுபான கடையா? மூடுங்க, இத மூடுங்க. என்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் யாருன்ற விஷயமே உங்களுக்கு தெரியாது. இங்க இங்க பாருங்க, இது ஒரு பவித்திரமான இடம். இந்த மாதிரி இந்த இடத்துல வியாபாரம் பண்ணி இந்த இடத்தோட புனிதத்தை கெடுக்காதீங்க. தயவு செஞ்சு உங்க கடைய வேற எங்கயாவது வச்சுக்கோங்க. எங்க பாரு சாமி, நீங்க உங்க வேலையை மட்டும் ஒழுங்கா பார்த்தா போதும். எங்க வேலையில நீ குறுக்க வந்தனா என்ன நடக்கும் நீயே யோசிச்சுக்கோ. நாங்க உங்களை என்ன பண்ணுவோன்னே தெரியாது. கிளம்ப, இந்த இடத்த விட்டு முதல்ல போ. அந்த கடைக்கார ஒரு பெரிய ரவுடி. அங்க வந்து கேட்ட எல்லாரையுமே அவன் மிரட்டிக்கிட்டு இருந்தான். அவங்க பயந்து அங்கிருந்து போயிட்டாங்க. அங்க சஞ்சய் நின்னுட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு பைய சஞ்சீவ கூப்பிட்டான். சஞ்சீவ், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ யாரு? நான் யாருங்கிற விஷயத்த விட்டுடு, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அனுமான் கோவிலுக்கு எதிரில இதெல்லாம் பார்த்து நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இது ரொம்ப தப்பான விஷயம் இல்ல. வேணும்னா பாரு, என்னோட நண்பர் அனுமன் வந்து இவங்க எல்லாத்துக்கும் நல்ல பாடம் கத்து கொடுப்பாரு. இந்த சின்ன வேலைக்கெல்லாம் உன்னோட நண்பன் அனுமார் தான் வரணுமா என்ன? அப்ப நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? அட, அவர் இருக்கிறதே எனக்காக தான். உனக்கு தெரியாதா இந்த ரவுடி எவ்வளவு பயங்கரமானவன்னு? அவனை எதிர்த்து நின்னா அப்புறம் அவன் என்ன ஏதாவது பண்ணிடுவான். வேண்டாம்ப்பா, வேணாம். இந்த வம்பு நமக்கு எதுக்கு? உன் அனுமான் கூட உன்ன மாதிரி இப்படியே தான் பயப்படுவாரா என்ன? இங்க பாரு, நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. என்னோட நண்பன் அனுமான பத்தி எதுவும் பேசக்கூடாது. முதல்ல நீ இதுக்கு பதில் சொல்லு, நீ யாரு? என் பேரு மாருதி. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். அனுமானோட பேரை வச்சுக்கிட்டு அவரையே நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் ராம பிரபுவோட பக்தன். நான் அவரோட பக்தி பரவசத்திலேயே என் வாழ்க்கைய கழிச்சிடுவேன். ஜெய் ஸ்ரீராம். சரி சரி, அப்போ நான் கிளம்புறேன். நானும் உன் கூட சேர்ந்து வரேனே. எனக்கு நீங்க யாருமே கிடையாது. நீ என் நண்பனா இருக்கியா? ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ என்னோட நண்பன் அனுமான பத்தி எந்த தப்பான விஷயமும் பேசக்கூடாது. சரி, நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஜெய் ஸ்ரீராம். மாருதியும் சஞ்சீவும் ரொம்ப நண்பர்களா ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கும் போனாங்க. அப்புறம் கோயிலுக்கும் அவங்க ஒன்னா சேர்ந்து தான் போவாங்க. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு பீம் சஞ்சீவ தடுத்து நிறுத்தினான். பீம பார்த்த சஞ்சீவ் உடனே அந்த இடத்தை விட்டு பயந்து போயிட்டான். இத பார்த்த மாருதி சஞ்சீவ் கிட்ட என்ன சொன்னான்னா, நீ இவ்வளவு பயந்தவன்ற விஷயம் எனக்கு சுத்தமா தெரியாது சஞ்சீவ். அந்த பீம் என்னை விட பெரியவன், நான் அவனை எதிர்த்து நிக்க முடியாது. உன்னோட நண்பன் அனுமான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாருன்னா
அவர் வருத்தப்பட மாட்டாரா சொல்லு. ஏன்னா உன்னால உன்னையே பாதுகாத்துக்க முடியலையே. ஆனா அவர் எனக்கு உதவி பண்றதுக்கு வரணும்ல. உன்னாலேயே உனக்கு உதவி பண்ணிக்க முடியலன்னா சஞ்சீவ் சொல்றது புரியுதா? அப்புறம் அவர் எப்படி உன் உதவிக்கு வருவாரு? இத கேட்ட சஞ்சீவ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என்ன சொன்னான்னா, பரவாயில்ல பாத்துக்கலாம். ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே கோவில் வழியா போனாங்க. அவங்க கோவில் கிட்ட போனதுக்கு அப்புறமா அங்க பார்த்தாங்க, அந்த மதுபான கடைக்கிட்ட சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருந்தது. அந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே மதுபான கடையில மதுவை குடிச்சிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. இத பார்த்த அந்த கோவில் பூசாரி அழுதுகிட்டே அங்க போனாரு. நீங்க ரொம்ப பெரிய பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பவித்திரமான இடத்தை இப்படி சீரழிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஏன் மறுபடி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லனா கடவுள் அனுமான் உங்களை மன்னிக்கவே மாட்டாரு. அப்ப அந்த ரவுடி கடைக்குள்ள இருந்து வெளியே வந்து பூசாரிய தள்ளி விட்டுட்டாரு. அப்ப பூசாரிக்கு என்ன சொன்னாருன்னா, ஒருபடியான வேலை ஏதாவது இருந்தா பாரு. நீனா உன்னோட கடவுள் கூட இங்க வந்து எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, புரியுதா? முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு, நேரா உன் கடவுள் கிட்ட போ. அவர் உன்னை காப்பாத்த வருவாரான்னு கேளு. இதெல்லாம் பார்த்துட்டு மாருதி சஞ்சீவ் கிட்ட என்ன சொன்னான்னா, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு கோபம் வரலையா? அந்த ஆளு உனக்கு அந்த பூஜாரிக்கும் எவ்வளவு துன்பத்தை கொடுக்கறான் பாரு, உனக்கு கோபமே வரலையா? எனக்கும் கோபம் வருது. ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? இந்த ஊர்ல இருக்க பெரியவங்களாலேயே எதுவும் பண்ண முடியல, நான் மட்டும் என்ன பண்றது? யோசிச்சா இமயமலைய கூட தூக்க முடியும். ஆனா நீ யோசிக்கவே இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. செஞ்சி முதல்ல உனக்கு நல்ல தன்னம்பிக்கை வேணும். இவங்க கூட சண்டை போடுறதுக்கு நீ தைரியமா இருக்கணும். அப்பதான் இவங்களோட உன்னால சண்டை போட்டு விரட்ட முடியும். என்னால தனியா என்ன பண்ண முடியும்? அந்த பீமையே என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் இவங்கள மட்டும் என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு. சரி வா போவோம். நாம இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பீமுக்கு ஒரு பாடத்தை புகட்டலாம். வேண்டாம்ப்பா வேண்டாம், என்னால அதெல்லாம் முடியாது. ஏய் உன்னால கண்டிப்பா முடியும், நம்பிக்கவே. ஜெய் ஸ்ரீராம். மாருதி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா சஞ்சீவும் தயாராயிட்டு கிளம்பி போனான். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. சஞ்சீவ் பீமன் நோக்கி வரத பார்த்து பீம் என்ன சொன்னான்னா, நீங்களே பாருங்க. அட என்ன வேணும், இன்னைக்கு இந்த சஞ்சய் என்கிட்ட அடி வாங்குறதுக்குன்னு வர்றான்னு நினைக்கிறேன். கேளு பீம், நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இதுக்கு அப்புறமும் நீ எனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தீனா நான் அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்கோ. சஞ்சீவ் பீமன் அடிச்ச உடனே பீம் கொஞ்ச தூரம் வானத்துல எகிரி போய் கீழே விழுந்துட்டான். இத பார்த்த பீமோட எல்லா நண்பர்களும் அங்கிருந்து பயந்து ஓடி போயிட்டாங்க. அப்ப சஞ்சீவ் பீம் கிட்ட என்ன சொன்னான்னா, நீங்களே கேளுங்க. இங்க பாரு பீம், இனிமேல் என்கிட்ட விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? சரி, நீ என்ன மன்னிச்சுட்டு என்ன, உனக்கு நான் கஷ்டத்தை கொடுத்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நான் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். இப்படி சொல்லிட்டு பீம் அங்கிருந்து ஓடி போயிட்டான். அப்ப மாருதி சஞ்சீவ் கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஜெய் ஸ்ரீராம். பாத்தியா, உன்னை பார்த்தவொன்னே பீம் எப்படி ஓடினான்னு. நான் இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இவனை என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப உனக்கு புரியுதா, உன்னால எதை வேணும்னாலும் செய்ய முடியும்னு. ஜெய் ஸ்ரீராம். இப்ப நாம அந்த கடைக்காரனை ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஏதாவது யோசி செஞ்சு ஒரு நல்ல யோசனையா சொல்லு. அப்பதான் நாம அந்த மதுபான கடைய இந்த ஊரை விட்டு ஒழிக்க முடியும். நம்ம அவங்க கூட சண்டை போட்டாகணும். நம்ம இல்ல, நீ மட்டும்தான். ஆனா நான் மட்டும் ஏன் சண்டை போடணும்? என் வேலை என்னன்னா உனக்கு வழி காட்டுறதுதான். நான் காட்டுற வழியில ஒழுங்கா போறது உன்னோட வேலை. ஆனா நான் தனியா எப்படி? உன்னால கண்டிப்பா முடியும். உன் மேல உனக்கு நம்பிக்கை வேணும், அவ்வளவுதான். ஜெய் ஸ்ரீராம். மாருதி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் சஞ்சீவ் அந்த ரவுடி கிட்ட சண்டை போட தயாராயிட்டான். சஞ்சீவ் இத பத்தி பேசுறதுக்காக ஊர் மக்கள் எல்லோர்கிட்டயுமே அவன் போய் பேசினான்.
அந்த ஊர் மக்கள் எல்லோருமே சேர்ந்து நீங்க எல்லோருமே என் கூட வந்தா அந்த ரவுடி அழிச்சிடலான்னு சொன்னான். சஞ்சீவ் பேச்ச கேட்ட ஊர் மக்கள் அவனுக்கு உதவி செய்ய எல்லாரும் சம்மதிச்சாங்க. சஞ்சீவ் கூட போறதுக்கு எல்லாரும் தயாரா இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரியே சஞ்சீவ் அந்த ரவுடிய பார்க்க போனான். நீ உடனே இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடு, இல்லனா உனக்கு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. நீ என்ன மிரட்டுறியா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. நான் சும்மா என் கைய உன் மேல வச்சாலே போதும், நீ காத்துல பறந்து போவ. கிளம்பிங்க, நான் இப்ப நல்ல மூட்ல இருக்கேன், அந்த மூட கெடுத்துறாத. உனக்கு நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த உடனே காலி பண்ணு, இதுக்கப்புறம் நீ இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இப்பதான் எனக்கு புரியுது, உனக்கு காது சரியா கேக்காதோ. டேய், உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பு, இதுக்கு மேல நீ நின்னா எனக்கு பயங்கர கோபம் வரும். நல்ல விதமா சொன்னா நீ கேட்க மாட்ட. அப்ப சஞ்சீவ் அந்த ஊர்க்காரங்க எல்லாரையுமே அங்க கூப்பிட்டான். ஊர்க்காரங்க எல்லாரையுமே ஒரே இடத்துல பார்த்ததுல ரவுடி ரொம்பவே பயந்து போயிட்டான். அப்போ அந்த ஊர்க்காரங்களோட கையில பெரிய பெரிய கட்டைங்களா இருந்துச்சு. அப்போ அவங்க கிளம்பி போய் மது பாட்டில்களை உடைக்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்ததும் ரவுடி ரொம்பவே பயந்து போயிட்டான். உடனே சஞ்சீவ பார்த்து அவனுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. உடனே அவன் நேரா போய் சஞ்சீவோட கழுத்தை பிடிச்சிட்டான். அப்ப அந்த ரவுடி சஞ்சீவ் கிட்ட என்ன சொன்னான்னா, நீதானே இந்த ஊர் மக்களை என் கடைக்கு எதிராக திருப்பி விட்டவன். இந்த ஊர்க்காரங்களாம் இதுவரைக்கும் என் கிட்ட கூட வந்தது இல்ல, ஆனா இப்ப அவங்க உன்னால என்ன வந்து பயமுறுத்துறாங்க. இவ்வளவு காரணம் நீதான், நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. அந்த ரவுடி அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு திடீர்னு மாருதி வந்தான். வந்து ரவுடியோட கழுத்தை பிடிச்சிட்டான். அப்படி எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு மாருதி அவனோட உருவத்தை மாத்தி அனுமனோட உருவத்துக்கு வந்துட்டாரு. அத பார்த்த சஞ்சீவும் அந்த ஊர் மக்களும் அனுமன் கடவுளை நேரா பார்த்து கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ கடவுள் அனுமான் அந்த ரவுடிய கீழே இறக்கி விட்டுட்டு அந்த ரவுடி கிட்ட அனுமன் என்ன சொன்னாருன்னா, நீங்களே கேளுங்க. நீங்க இப்ப பண்ணி இருக்கிற காரியத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்னோட பக்தர்கள் தான். ஆனா உங்களுக்குள்ள ஆத்ம விசுவாசம் இல்லாததுனால இவனை எதுக்க நீங்க எல்லாம் கொஞ்சம் பயந்தீங்க. எனக்கு அந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் நானே இங்க வர்றதுக்கு முடிவு பண்ணேன். ஏன்னா சஞ்சய் ஒரு தூய்மையான மனசு கொண்டவன், அதனாலதான் நான் சஞ்சய் மூலமா உதவி செஞ்சேன். இப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்ப நான் நிம்மதியா இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம். பிரபு, நீங்க இவ்வளவு நாளா என் கூடவே இருந்திருக்கீங்க, எனக்கு அது கூட தெரியல. எனக்கு உதவி பண்ணதுக்கும் என் கூட நண்பனா இருந்ததுக்கும் நன்றி. இனிமேல் யாருக்காவது பிரச்சனைன்னு வந்தா நான் பாத்துட்டு இருக்க மாட்டேன், கண்டிப்பா அவங்கள நான் எதிர்த்து நிப்பேன். சஞ்சீவ், நீ ரொம்ப நல்ல பையன், அதோட என்னோட பக்தனும் கூட. ஆனா நீ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உன்னை நீ கண்டிப்பா நம்பணும். அந்த விஷயம் உனக்கு புரிஞ்சதுன்னா அந்த விஷயத்த உன் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லணும். இப்ப நான் இங்கிருந்து கிளம்பியாகணும். இப்படி சொல்லிட்டு கடவுள் அனுமான் மாயமா மறைஞ்சு போயிட்டாரு. அப்புறம் அந்த ரவுடியும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான். ரவுடி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அந்த ஊர்க்காரங்களும் சஞ்சீவ பாராட்டினாங்க. அன்னையில இருந்து அதுக்கப்புறமா அந்த ஊர்ல எந்த பிரச்சனையுமே வரவே இல்ல. அது மட்டும் இல்ல, சஞ்சீவ் யார பார்த்தும் பயப்படவும் இல்ல. குழந்தைகளா, இந்த கதையில நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம எப்பவுமே நம்ம மேல முழுமையா நம்பிக்கை வைக்கணும், யார பார்த்தும் நாம பயப்படக்கூடாது. ஹலோ நண்பர்களே, இந்த கதை எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த கதையை நீங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க, அதோட உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பை. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட கார்ட்டூன் ஷோஸ் முன்னாடியே பாக்கிறதுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.